இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் என்று கூறிக்கொண்டிருந்த திமுக அமைச்சர்களின் பதவி பறிப்பு இன்றோ நாளையோ நடைபெறுகிறது. அதில் யாருக்கு என்ன பதவி பறிபோக போகிறது, அல்லது யார் யாருக்கு புதிதாக அமைச்சர் பதவி கிடைக்க போகிறது? மூத்த அமைச்சர்களின் பதவிகள் பெருவாரியாக மாற்றி கட்டமைக்க இருக்கிறார்கள். ஐஏஎஸ்களையும் வந்தாட இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதில் யார் யாரெல்லாம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், என்னென்ன மாற்றங்களினால் திராவிட மாடல் ஆட்சி செம்மையாக நடைபெறும், மூத்த அமைச்சர்களில் யாருக்கு பதவி பறிப்பு, யாருக்கு பதவி பரிசு என்பது குறித்து திமுக அமைச்சர்களின் பதவி பறிப்பும் பரிசும் மு க ஸ்டாலினின் ரகசியம் அறிவாலயத்திலிருந்து லீக்கான தகவல்களை உங்களுடன் பகிர்கிறோம். வாருங்கள். திமுக அமைச்சர்களின் பதவி பறிப்பு நீக்கம் என்பது குறித்து கடந்த ஒரு மாத காலமாகவே பல்வேறு தகவல்கள் கசிந்த வண்ணமே இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வெற்றி விழா கொண்டாட்டங்களை தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் இந்த 2 ஆண்டு கொண்டாட்டத்திற்கு முன்பு எந்த மாற்றமும் வேண்டாம் என்று இறுதியாக முடிவெடுத்ததின் விளைவு இந்த கொண்டாட்டங்கள் இன்றோடு நிறைவடைகிறது. இதற்கு பின் அவர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக இன்று மாலையோ அல்லது நாளையோ அல்லது நாளை மறுதினமோ எந்நேரம் வேண்டுமானாலும் இப்பொழுது கூறக்கூடிய தகவல்கள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது திமுக அமைச்சர்களில் பதவி பறிபோக வாய்ப்புள்ள அமைச்சர்கள் ஆவின் வைத்துள்ள ஆவடி நாசர், கயல்வெளி செல்வராஜ் மற்றும் ஆர் காந்தி. திமுகவில் புதிதாக பதவி பரிசை பெற போகிறவர்கள் டாக்டர் எழிலன், தமிழரசி மற்றும் டிஆர்பி ராஜா மற்றும் இனிகோ இருதயராஜா அவர்கள். இந்த நால்வருக்கும் அமைச்சரவையில் இடம் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. மொத்தம் 35 பேர்களுக்கு மட்டும்தான் மந்திரி சபையில் இடம். அதை முழுவதுமாக முடித்துள்ளார்கள். இப்போது நீக்கல் 3 இருந்தாலும் சேர்த்தல் 4 இருக்கிறது. இதில் எங்கு என்ன மாற்றம் இறுதியாக நடைபெறுவது என்பது முதல்வருக்கே வெளிச்சமாக இருக்கிறது. அதைவிட மேலாக யாருமே நினைத்து பார்க்காத ஒன்றை முதல்வர் ஸ்டாலின் தான் ஒரு இரும்பு மனிதர் என்பதை நிரூபிக்கும் வகையில் மூத்த அமைச்சர்களின் பதவிகளை பறித்தும் மாற்றியும் கட்டமைக்க இருக்கிறார். குறிப்பாக துரைமுருகன் அவர்களையும் கே என் நேரு மற்றும் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன் ஆகியோரின் இலாக்காக்கள் மாற்றப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இதைவிட மேலாக கடந்த 2 திராவிட மாடல் ஆட்சியை நடத்த விடாமல் சதி செய்து கொண்டிருந்த ஒரு சில ஐஏஎஸ்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஐஏஎஸ் அதிகாரிகளையும் மாற்றி தான் நினைக்கும் ஆட்சியை இன்னும் 3 கொடுத்தே தீர வேண்டும் என்ற முடிவோடு மு க ஸ்டாலின் களம் இறங்கிவிட்டார். இனி அவரது பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நல்லதாக பணியாற்றினால் மேலும் மேலும் பதவிகளும் வாய்ப்புகளும் வரும். வாய்ப்பொழுப்பினால், வார்த்தைகளை விட்டால் அல்லது நிர்வாக திருத்தமாக இல்லை என்றால் பதவி மாற்றப்படும் என்ற புதுமொழியை திமுகவில் ஸ்டாலின் கொண்டு வர இருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, ஆண்டுக்கு 2 கூற அமைச்சரவையை மாற்றி கட்டமைக்க தயாராக இருக்கிறார் முதல்வர் என்பதுதான் இப்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய இந்த ரகசிய லீக். ஆக மொத்தம் இதில் யாருக்கு என்னென்ன பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். இதில் மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்களுக்கு சட்டத்துறையை வழங்க முதல்வர் முடிவெடுத்திருக்கிறார். கே என் நேரு அவர்களுக்கு வருவாய்த்துறையை ஒதுக்க இருக்கிறார். இந்த ஆடியோ சர்ச்சையில் சிக்கிய பல்வேல் தியாகராஜன் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை கொடுத்து விட்டு அவர் வைத்து வரும் நிதித்துறையை தங்கம் தென்னரசு அவர்களிடம் கொடுக்க இருக்கிறார். தங்கம் தென்னரசு வைத்திருக்கக்கூடிய தொழில்துறையை சட்டத்துறை வைத்திருந்த ரகுபதியிடம் வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. அதே போன்று மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு சுகாதாரத்துறையிலிருந்து அவருக்கு விருப்பமான அவரது ஆற்றல் மிகுதியாக வழங்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறையை ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் முக்கியமாக சுகாதாரத்துறையில் மிக நன்றாக செயல்பட்டிருக்கிறார். எந்த சச்சரவுகளிலும் அவர் ஈடுபடவில்லை. இருந்தாலுமே கூட அவரது நிர்வாகத்துறையை போற்றும் வகையில் மேயராக பணியாற்றியதன் காரணமாகவும் திமுக ஆட்சிக்கு ஒரு இழுக்கு வருகிறது என்றால் அது உள்ளாட்சித்துறையில் இருந்தால் வந்துவிடும். எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சேர்ந்தாலும் கடைமட்டத்தில் ஏதேனும் தவறுகள் நடந்தால் கூட அது ஆட்சிக்கு இழுக்காக முடிகிறது என்பதனால் அதை பொறுப்பு மிக்க மாசுவிடம் ஒதுக்க தயாராக இருக்கிறார் மு க ஸ்டாலின். ஏனென்றால் எதிர்கட்சி எதில் எவர் சிக்குவார் என்பதை விட எதில் எவர்களை பொய்யுரை உரைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் வேளையில் அமைச்சரவையை தன் கைக்குள்ளும்
கட்டுக்கோப்பாகவும் திறமையானவர்களையும் வைத்துக் கொண்டால் மட்டுமே வரும் பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும் என்று மு க ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டார். அந்த வகையில் மாசுவிடம் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையை டாக்டர் எழிலனிடம் ஒப்படைக்க இருக்கிறார். தமிழரசியா அவர்களுக்கு கயல்வெளி செல்வராஜ் வைத்திருந்த ஆதி திராவிட நலத்துறையும் வழங்க இருக்கிறார். டிஆர்பி ராஜா அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை போன்ற முக்கியமான துறையை அவரிடம் வழங்க இருப்பதாக இருக்கிறது. அவருக்கு ஒழுக்கக்கூடிய துறை மற்றும் இன்னும் முடிவாகவில்லை என்பதும், அவர் அமைச்சராவது உறுதிதான் என்பதும், அவருக்கு என்ன பதவி வழங்க இருக்கிறது என்பது மட்டும் இன்னும் முடிவெடுக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. டிஆர்பி ராஜா இப்பொழுது அமைச்சராவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. வரும் பாராளுமன்ற தேர்தலில் டிஆர் பாலுவிற்கு சீட் இல்லை என்பது முடிவாகிவிட்டதாகவும், அவரது குடும்பத்திலிருந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கும் வேளையில் தகவல் தொழில்நுட்பத்துறையை கையாண்டதில் டிஆர்பி ராஜா வேகம் காட்டியதும் அடுத்த தலைமுறைக்கு வித்திட வேண்டும் என்பதற்காகவும் அவருக்கு மிக சிறப்பான எதிர்காலமிக்க துறை அவருக்கு வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. மேலும் இப்பொழுது ஆவடி நாசரை நீக்குவதனால் இங்கு சிறுபான்மையினரிடமும் முஸ்லீமிடமும் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்றெல்லாம் திமுக பல்வேறு கணக்குகள் போட்டிருந்தாலுமே கூட, திமுக ராஜ்யசபா எம்பிக்கு புதுக்கோட்டை அப்துல்லாவிற்கு கொடுத்ததன் மூலம் சிறுபான்மையினரையும் மஸ்தானுக்கு அமைச்சர் பதவி வைத்திருப்பதன் மூலமாக முஸ்லீம்களையே எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதையெல்லாம் பார்த்து கூட, திமுகவிற்கு கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கு திமுகவின் அமைச்சரவையில் சேர்த்து அழகு பார்க்கப்பட்டால் மட்டுமே வரும் பாராளுமன்ற தேர்தலில் அபரிதமான வாக்கு வங்கியை கொண்டுள்ள கிறிஸ்துவர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக மடைமாற்றும் என்பதனால் அவருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி வழங்க அறிவாலயம் தயாராகிவிட்டதாகத்தான் தகவல்கள் வெளியாகிறது. இது எல்லாமே இன்று இரவோ அல்லது நாளையோ அல்லது நாளை மறுதினமோ அதிகபட்சம் முதல்வர் அவர்களது வெளிநாடு பயணத்திற்கு முன்பாக இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் அனைத்தையும் செய்து முடித்து விட வேண்டும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. முதல்வரும் மூத்த அமைச்சரான துரைமுருகன் மற்றும் கே என் நேருவோடெல்லாம் கலந்து ஆலோசித்து, மற்ற முக்கியஸ்தர்களிடமும் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஆக மொத்தம் திமுக அமைச்சரவை என்பது கலைஞர் காலத்தை போன்று 5 ஆண்டு காலம் அவர்களே தான் இருப்பார்கள் என்பதெல்லாம் மாற்றி ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் யாராக இருந்தாலும் மாற்றி விடுவேன் என்பதை எச்சரிக்கும் ஒரு மாற்றமாகத்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் இதை கொண்டு வர இருக்கிறார். பார்க்கலாம் இன்னும் என்னென்னவெல்லாம் இறுதிக்கட்ட மாறுதலுக்கு உட்பட்டு இதில் நடக்க இருக்கிறது. பொறுமையாக பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள்.